அது கண்டிப்பா நடக்கும், கர்த்தர் அதை செய்வார். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சண்டை இருக்குது, ஒரு வார் இருக்குது. அந்த போராட்டத்துல நம்ம கலந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இதுவாகவே சத்துரு என்ன செய்றான், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது. சாத்தானுடைய கையில பூமி போயிட்டா கூட முழுசும் போயிரும், அது சந்தேகமே இல்லை. முழு பூமியும் சாத்தானுடைய கையில வந்துடும். வேதத்துல அப்படி சொல்லுது, முதல் 3.5 வருஷம் நல்லவனை போலவும் கெட்டவனை போலவும் தன்னை காண்பிப்பான். ஆனா அடுத்த 3.5 வருஷம் அவன் தன்னுடைய முழு அவனுடைய அந்த ரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்து விடுவான் சாத்தான். 7 வருடம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று ரெண்டா பிரிச்ச 7 வருஷம் இந்த பூமியில சாத்தான் ஆட்சி பண்ணுவான். முழு உலகமும் உலகத்தின் அதிகாரமும் உலகத்தின் ராணுவம் அவன் கையில போனா கூட அவனுடைய ஆட்சியினுடைய ஆயுசு காலம் வெறும் 7 வருஷம் தான். அது சாத்தானுக்கும் தெரியும், வெறும் 7 வருஷம் தான். ஆனா இயேசு வந்தால் அவர் 1000 வருடம் ஆட்சி பண்ண போகிறார். அவருடைய ஜனங்கள் 1000 வருடம் இந்த பூமியிலேயும் அதற்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாக வாழப்போகிறார்கள். ஆனா நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலம் விடக்கூடாது, ஒருவரையும் விடக்கூடாது என்று அவன் தீவிரமாக எதிரணியிலே நின்று கொண்டிருக்கிறான். கோபம் வரும் இல்ல, எதிர்ப்பு இருக்கும் இல்ல. ஒரு 10 வருஷம் ஒரே வீட்டுல குடியிருந்த ஒரு ஆளை ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்றான்னு சொன்னா கூட கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு எனக்கு பணம் கொடு காசு கொடு, 10 வருஷத்துக்கு மேல இருந்த அந்த வீடியோ எங்களுக்கு சொந்தமாயிருன்னு சொல்றான்னு சொல்லி சண்டை போடுவானே. ஆதாம் விழுந்த காலத்திலிருந்து இந்த பூமியில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற சாத்தானை கர்த்தர் துரத்த போகிறார் என்றால் அவன் சும்மா இருப்பானா? அவன் எதிரணியிலே நின்று கொண்டு என்னென்ன விதங்கள்ல, ஒன்னு நேருக்கு நேரா, ஒன்னு மறைமுகமா, ஒன்னு உங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு, இப்படி பல்வேறு விதமான ஆயுதங்களை வைத்து சாத்தான் உங்களுக்கு விரோதமாக அவன் போராட, கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்தை எழும்ப விடாமல் அவர்களை விழுங்கி போட சாத்தான் இப்ப கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறை என்ற ஒரு தலைமுறை எழும்பி விட்டால் உபத்திரவ காலத்துல ஜனங்களை நாம் உபத்திரவப்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். 666 என்கிற ஒரு முத்திரையை வச்சு நம்பர் போட்டு ஜனங்களுக்கு நெத்திலையும் கையிலையும் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி இவ்வளவு பெரிய சிஸ்டம் கண்டுபிடிச்சா கூட கர்த்தர் இந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்தை எழுப்பி விட்டால் நான் கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டத்தினால எந்த பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆகவே என்ன செய்ய வேண்டும், ஒரு புறம் விஞ்ஞானிகள் இப்படிப்பட்ட வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இன்னொரு புறம் நான் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறை எங்கே எழும்புகிறதாக வாசனை வந்தாலும் அவர்களை கர்ப்பத்திலே நசுக்கி போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சாத்தான் வருகிறான். சாத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்றால், நம்ம சண்டை வந்தா தான் சண்டை போடுவோம், சண்டை வரும்பொழுதுதான் சாத்தானை எதிர்த்து நிற்போம், அது வரைக்கும் பேசாம இருப்போம். சாத்தான் அப்படி இல்லை, சண்டைக்குரியவன், தனக்கு விரோதமான காரியத்தை செய்ய போகிறவன். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் தாயுடைய வயிற்றுல வந்த பொழுதே அப்பிருந்தே போராட்டத்தை ஆரம்பித்து விடுவான். மோசே பிறந்து, மோசே வாழ்ந்து, மோசே வளர்ந்து 75 வருஷத்துக்கு பிறகு மோசே அழைக்கப்பட்டு ஊழியம் செஞ்சு ஜனங்களை கொண்டு வர போறார். ஆனா மோசையை எதிர்த்த சாத்தான் எப்பொழுது இருந்து தன்னுடைய போராட்டத்தை துவக்கினான் என்றால் அவனுடைய தாயின் வயிற்றில் அவன் ஜனிப்பித்த பொழுதே, அவன் உருவான பொழுதே சாத்தான் அவனுக்கு விரோதமா சட்டத்தை கொண்டு வந்தான். அதான் சாத்தான். இயேசு பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து 30 வருஷம் வாழ்ந்து அப்புறம்தான் 3.5 வருஷம் ஊழியம் செய்ய போறார். ஆனா இயேசு கர்ப்பத்தில் பிறக்க, கர்ப்பத்தில் உருவாக ஆரம்பிச்சவனே சாத்தான் அலர்ட் ஆயிட்டான். அதேதான் தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பி நீங்கள் கிரியை செய்து சண்டை போடும் போது அல்ல, தீர்க்க தரிசன தலைமுறை எழும்ப போவதற்கு முன்பாகவே நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஆவியானுடைய வயிற்றில கர்ப்பத்தில் நீங்க இருக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்ப ஆரம்பித்து விடுவான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆமா, அவன் அதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் இப்பொழுது இருந்தே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தந்திரத்தை வைத்து உங்களை எப்படியாவது எழும்ப விடாம ஆக்கி இந்த தீர்க்க தரிசிகளின் வாய் கட்டப்படவும் கடைசி காலத்தில் இந்த தீர்க்க தரிசி தலைமுறை எழும்பாதபடிக்கு தடை செய்யப்படவும் காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் ஜெயித்து விடும். இந்த தீர்க்க தரிசிகள் எழும்பக்கூடாது, இந்த தலைமுறை எழும்பக்கூடாது, இவர்கள் எழும்பி ஜனங்களுக்கு கற்பித்து விடக்கூடாது. கடைசி காலத்தில் ஒலிக்கிற தேவனுடைய பிள்ளையின் சப்தம் தீர்க்க தரிசன சப்தமாய்த்தான் இருக்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றும் பொழுது உங்கள் குமாரர் குமாரத்தி வாலிபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் உரைப்பான். ஆனா கடைசி காலத்தில் எழும்புகிற கர்த்தருடைய சந்ததியின் சப்தம் என்பது தீர்க்க தரிசன சப்தமாயிருக்கும். அல்லேலூயா, தீர்க்க தரிசன சத்தமா தான் இருக்கும். ஒரு வர்ஷிப் லீடர் வந்து பாட்டு பாடினா தீர்க்க தரிசன பாட்டா தான் இருக்கும். ஒரு செய்தியாளர் செய்தி கொடுத்தாலும் தீர்க்க தரிசன சத்தமாய்த்தான் இருக்கும்.
ஒரு போதகர் தன்னுடைய புல்பிட்டில் நின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தால் அந்த பிரசங்கம் ஒரு தீர்க்கதரிசன சப்தமாய்த்தான் இருக்கும். ஒரு சுவிசேஷன் போய் வீதியிலே நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவித்தால் அது ஒரு தீர்க்கதரிசனத்தின் சப்தமாய்த்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் இறக்குகிற அந்த அபிஷேகம் முழுவதும் தேவனுடைய தீர்க்கதரிசன வல்லமையினால் நிரப்பப்பட்டது. அப்படிதான் வரும். வாலிபர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் யாவருடைய வாயும் கர்த்தர் திறக்கவே திறப்பார். ஹல்லேலூயா. அது சும்மா திறக்காது, தீர்க்க தரிசன சப்தமாய் திறக்கும். அந்த தலைமுறை எழும்ப போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த தலைமுறை ஆவியானுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இப்பொழுதே சாத்தானுடைய யுத்தத்தை துவக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த கூட்டத்தை எழும்ப விடக்கூடாது. இந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு எந்தெந்த ஊழியக்காரெல்லாம் வந்து வேலை செய்ய போறானோ அவனையெல்லாம் முதல்ல முடிச்சிருவான். அவனுடைய ஊழியத்தை செய்ய விடக்கூடாது, அவருடைய காரியத்தை நடத்த விடக்கூடாது, அவர்கள் பேசுகிற கூட்டங்களை தடை செய்து விட வேண்டும். இந்த கூட்டத்தை எழும்ப விடக்கூடாது. வேறமா சொல்லு, ட்ரம் வச்சு பாட்டு பாடு, கைதட்டு, ஆடு, செய்ய, ஒருவரை ஒருவர் திட்டி பிரசங்கம் பண்ணு, அதை செய்ய, இதை செய்ய. தீர்க்க தரிசனத்தை பத்தி கடைசி காலத்தில் கர்த்தர் செய்ய போற காரியத்தை கொண்டு பேசாதே. ஏனென்றால் அது வந்து விட்டால் நாங்கள் செய்ய போகிற காரியத்துக்கு விரோதமாக வந்துடும் சொல்லி சாத்தான் பயப்பட ஆரம்பித்து விட்டான். ஆகவே உங்களுடைய போராட்டம் என்பது யுத்த களத்துல மாத்திரம் இல்ல, நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னுடைய உனக்கு போராட்டம் ஆரம்பித்து விடுகிறது. ஆவியானுடைய வயிற்றுல இப்ப நீங்க இருக்கீங்க பாருங்க, இப்பவே உங்களுக்கு அந்த போராட்டம் ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் நீங்கள் உருவாவதற்கு ஒரு போராட்டம், அப்புறம் வளர்வதற்கு ஒரு போராட்டம், அப்புறம் சண்டை போடும்போது ஒரு போராட்டம், மூணையும் சந்திக்கணும். ஒரு மிலிட்டரியில் இராணுவ வீரன்